வணக்கம் அன்பு உறவுகளே, நான் உங்கள் தமிழ்கிழவன். எப்படி இருக்கிறீங்கள் எல்லாரும்? நல்ல சுகமாக இருக்கிறீங்களோ? நான் கொஞ்சம் சுகமாக இருக்கிறேன். இன்றைக்கு கடகாலம், சமையல் காணொளிகள்லாம் உங்களுக்கு அதிகம் விருப்பம் போல இருக்கிறது. மற்ற காணொளிகளுக்கு நீங்கள் அவ்வளவு ஆதரவு தரையில்லை. அதுபடியான இனி ஒரே அடியாக சமையல்லையே வழிக்கிட்டு விட வேண்டியிருந்தேன். இன்றைக்கு ஒரு மண் சட்டி எடுத்து வச்சிருக்கிறேன், சமைக்க போகிறேன். என்ன செய்ய போகிறேன் சொல்லுங்க. ஆபம் பாருங்க, சூட மீன் கூட்டு, சூட மீன் குழம்பு வைக்க போறேன். இந்த சூட மீன் குழம்பு வைக்க போறேன் என்ன மாதிரி என்று சொன்னால், பாருங்க, நல்ல 9 சூட மீன் கழுவி எடுத்து நல்ல வடிவா வெட்டி வச்சிருக்கிறேன். அப்படியே முழுசா போட்டு சமைப்போம். கொஞ்சம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு, இஞ்சி, மிளகாய் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே. நான் உங்களுக்கு எப்பவும் சொல்கிறது, மிளகாயை சின்ன சின்ன வெட்டி போடாதேங்க. இந்த சின்ன பிள்ளைகள் எடுத்து சாப்பிட்டு தரண்டா உரைக்கும், பேந்து தவத்தி விடலாம். ஆனால் இது வாசத்துக்கும் டேஸ்ட்டுக்கும் மிகவும் ஒரு சிறந்த சாமான். இதோட இதுக்கு தேவையான மற்ற சாமான்கள் வந்து கொஞ்சம் டொமாட்டோ கரைச்ச களி, புளி கொஞ்சம் கரைச்சது, வெங்காயம் பெரிய வெங்காயம், அதை விட இங்கே வருங்க. இதுதான் எங்கண்ட முக்கியமான ஊர் மிளகாத்தூள் கலவை. சரியோ? உப்பு, வெந்தயம், கடுகு, சின்ன சீரகம், மிளகு, மஞ்சள், சின்ன சீரகத்தூள், உப்பு எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். பெரிய சீரகத்தை காணே இல்லை. எடுத்து வைக்க சொன்ன நான் இவவே மறந்து போனான் நினைக்கிறேன். சரி பாப்பா, நாங்கள் இருக்கிறத கொண்டு சமாளிப்போம். அங்கே இருப்புகள் எல்லாம் அவங்க தான் தெரியும். அதனுடைய சமாளிப்போம். முதல் நாங்கள் அடுப்பு மூட்ட முதல் என்ன செய்வோம் என்று சொன்னால், முதலாவதாக இந்த டொமேட்டோ பேஸ்ட், இந்த டொமேட்டோட இருக்குது கொஞ்சம் விடுவோமா? கணக்கு தேவையில்லை, காணும் இவ்வளவும் காணும். புளி கொஞ்சம் பாருங்க, காணும் நினைக்கிறேன். இது கொஞ்சம் தண்ணி விடுவோம், மற்ற இதுகளையும் போடுவோம். நம்ம மிளகாத்தூள் ஒரு 2 கரண்டி மிளகாத்தூள் போட்டேன் நான், காணும் 1.5 கரண்டி மிளகாத்தூள், 1/2 கரண்டி மிளகுத்தூள், கொஞ்சம் மஞ்சள் எனக்கு தேவையில்லை, 1 கரண்டி சீரகத்தூள் காணும். கொஞ்சம் கறி தானே வைக்க போகிறோம். சரியோ? கொஞ்சம் தண்ணி விடுவோம். சரி காணும். இப்போ இதுக்குள்ள பச்சை மிளகாய், இது ஒன்றும் தாளித்து செய்யலை, கூட்டி தான் செய்கிறேன். கொஞ்சம் இஞ்சி நறுக்கிற இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, சின்ன வெங்காயம் கொஞ்சம் நறுக்கி வெட்டி வச்சுருக்கிறேன். இது மிளகா, கருவேப்பிலை கொஞ்சம், ஏன்னா பேந்தான் தாளித்து போட போகிறேன். அது கொஞ்சம் பெரிய வெங்காயம் நறுக்கினது, அதோட கொஞ்சம் உப்பு. அளவான உப்பை போட்டுக்கொள்ளுங்க. உரைப்பு முங்கண்ட தேவைக்கேற்ற மாதிரி இதை கொஞ்சம் சாடையாக இதை கொண்டு போட்டு, இனி கறியெல்லாம் கலந்தாச்சு, கை கழுவ வேண்டியது முக்கியம். அடுப்பை மூட்டுவாமா? நல்லா எரியுது, கொஞ்சம் கொதிக்கட்டுக்கும், கொஞ்சம் நேரம் மூடி விடுவான். சரி, இப்படியும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு நாங்களும் கண்ட அளவில் பார்ப்போம். அப்போ இது கொஞ்சம் கொதிக்க எடுக்கும், அதுவரையும் நாங்கள் கதைப்போம். உங்களுக்கு தெரியுமே விஷயம், ஃப்ரான்ஸில் இல்து ஃப்ரான்ஸ் என்று சொல்கிறது ஒரு பிராந்தியம். இதுக்குள்ளே வளர்க்குற கோழிகள், இந்த கூட்டுக்குள்ளே வளர்த்து வளர்க்குனே இல்லை கோழிகள், அண்டே முட்டைக்கறி வைக்க வேண்டியிருந்த நான் பேந்து வைக்க இல்லை. இந்த நியூஸ் கேள்விப்பட்டதும் நான் அதை பேந்து அடுத்த இதில் வைப்போம் வந்துட்டு, அந்த ஃபார்மில் வளர்க்குற கோழிகளின் முட்டையளை ஒரு தரம் சாப்பிட வேண்டாமா? அது இஞ்சத்தை சுகாதார திணைக்களமோ சுகாதார இது அறிவித்த ரெண்டு விட்டு இருக்குன்னா என்ன மாதிரி என்று சொன்னார். அதில் இருந்து நோய் பரவக்கூடிய கிருமிகள் இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கினேன். ஆனபடியால் இல்து ஃப்ரான்ஸில் இருந்து வார முட்டையளை கோழி முட்டையளை, முட்டையளை என்றால் வேறு முட்டையளம் இருந்தானே கோழி முட்டையளை ஒரு தரம் பாவிக்காதேங்கோ. இதை நான் உங்களுக்கு முக்கியமாக சொல்ல வேணும்னு சொல்லி இதில் சொல்லியிருக்கிறேன். இதில் கேள்வி சில விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறேன் இல்லை தானே.
இப்போ பாருங்க, இதில் இந்த மிளகாய் மேலே மிதக்குது, பூண்டுகள் எல்லாம் மிதக்குது, கொதிச்சு கொண்டு இருக்குது. இது கொதிக்கட்டுக்கும், இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுவேன், நல்லா கொதிக்கட்டுக்கும். ஒரு சட்டி என்ன கொண்டு கிடந்தது, ஆ கொண்டு வரேன். ஏன்னா இதுகளை கொஞ்சம் கிளறி கிளறி விட வேணும் பாருங்க. இப்போ இந்த மீனை போட்டால் பிறகு கணக்க கிளறப்படாது முழங்குதே. மற்ற ஒரு விஷயம் தெரியுமே உங்களுக்கு, என்ன இல்லை ரெண்டு மூணு பேர் பாட்டு படிக்கப்படான்னு சொல்லி போட்டினேன், உங்களுக்கு ஆத்திரமாக இருக்குதே என்ன மாதிரி. ஏன்னா நீங்கள் கன பேர் கேட்குறேன், நீங்கள் பாட்டு படி பாட்டு படி பாட்டு படி என்று சொல்லி, அதுக்காக வேண்டி தான் நான் பாட்டு படிக்கிறேன் நான். ஆனால் அவர் லண்டனில் இருந்து ஒருத்தர் அடித்தார், சொன்னார் ஓ பாட்டு நல்ல வடிவம், நீங்கள் பார்க்க வேணும், திருப்பி திருப்பி கேட்க வேணும், அதை பேந்து படித்து படித்து பழக வேணும், இப்படி தான் வேணும். நான் சொன்னேன் அது இல்லாமடா அப்பா, எனக்கு சரியான கஷ்டம், கொஞ்சம் இதாக இருக்கும், ஏதோ எனக்கு வாயில் வருது, அப்படி படிக்கிறேன், அந்தந்த சந்தர்ப்பத்தில் படிக்கிறேன் சொல்லி. பேந்தொருத்தர் முந்தினாள் நாலாம் நாற்று ஏதோ ஒரு அந்திரட்டி வீட்டு சாப்பாட்டுக்கு கோணேசன் அந்திரட்டி தான், அதுக்கு சாப்பாட்டுக்கு போன இடத்துல வந்திருந்து முன்னுக்கு இருந்து கதைச்சார். ஒருத்தன் சௌந்தரம் டிஎம் சௌந்தரராயன் சொன்னவராம், ஒருத்தர் வந்து ஒரு பாட்டை வந்து பிள்ளையாக ராகம் சுருதி இது தவறை படித்தால் அது சங்கீதத்துக்கு செய்கிற பெரிய துரோகம் என்று சொல்லி. அப்போ அவர் எனக்கு விளங்கி விட்டது, எனக்கு தான் சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி. ஆனால் உண்மையாக அவர் அப்படி சொல்ல மாட்டேன், அவர் என்ற நண்பர் என்று சொல்லி. நான் அதுக்கு பிறகு நான் கொஞ்சம் யோசிக்கிறேன் பாட்டு படிக்கிறதுக்கு, என்னாலும் நீங்கள் சொல்லுங்கோ, எனக்கு பெருசாக எனக்கே தெரியும் குரல் வளம் கொஞ்சம் முந்தின மாதிரி இல்லை, ராகந்தாளங்களை நான் அந்த இதுகளுக்குள்ள அமைஞ்சு படிக்கிறேன் இல்லை என்றது எனக்கு. வீடியோ டக்குனு கட் பண்ணு பட்டு போச்சு, என்ன நடந்தது இல்லைங்க அப்பம், நான் இந்த விஷயத்தை சொல்லியிருக்க எந்த மனசுக்கு அதிர்ச்சியாக போச்சு. இரண்டு அவதான நடுவே கேட்குறவ நல்ல வடிவாக பாட்டு படிக்கிறீங்க, படியுங்க படியுங்கன்னு சொல்லி. அப்போ கொஞ்சம் சங்கீத ஞானம் குறைவு போலோட கல்லாடி அவ என்ன கேட்பவே சரியே. அப்போ அவ கேட்குறவ நான் பாட்டு படிக்க இல்லையாண்டா போல, அவோ ஒரு மாதிரியாக போச்சு, டெலிஃபோனை விழுத்தி போட்டா படம் பிடிச்சு கொண்டு இருந்தவ, அது விழுந்து அந்த மைக்கு இருக்குது, இந்த மைக்கின்ற அந்த மற்ற பின் அதில் டெலிஃபோனில் கொழுவி வச்சுருக்கிறேன், அது விழுந்து உடஞ்சி போச்சு, டக்காண்டு விடாமல் சொல்லி போட்டேன். எனக்கு நாளைக்கு வேறு மைக் வேண்டி தர வேணும்னு சொல்லி. ஏனென்றால் எனக்கு முந்தைய ஐடியா இருந்தது தான், இது கொஞ்சம் மைக்கு கொஞ்சம் தரம் குறைஞ்சது வேறு ஒன்று நல்லதாக வேண்ட வேணும்னு சொல்லி, இதே சாட்டில் வேண்ட புதுசாக வேண்டி பார்த்தீங்களா. ஏன்னா ஆள் படப்பிடிக்க வரையில் இல்லை, இப்போ வரப்போகிறான் இங்கே பாருங்க, குழம்பு கொதிச்சு கொண்டு இருக்குது, ஆள் வரட்டுக்கும் போகிறோங்க. பாட்டை பற்றி பேந்து கதைப்பமா பாரம்பரம் இதெல்லாம் மிதாண்ட கிடக்குது, எடுத்து போட்டு கொஞ்சம் விட்டு பார்ப்பன் நல்ல பிள்ளை. மற்ற பக்கம் அப்போ நீங்கள் போக போகிறீங்களா, வீடியோ எடுக்கணிக்கே இல்லையா? ஐயோ ஐயாவுக்கு சரியான கவலையாக இருக்குது, அடுத்த வீடியோக்கு வர வேணும். சரி ஓகே பாய், இந்தாங்கோ பாய். சரி சரி, அப்போ நானும் இந்த விஷயத்தோட அடுப்பை கொஞ்சம் குறைஞ்சி விட்டேனே. இது இருக்க சாடியா பாருங்கோ, நான் இப்போ இதில் இதை போட போகிறேன், இதை மீனெல்லாம் போட போகிறேன். ரெண்டு மூன்று இந்த மீனை இதுக்குள்ளே போட்டா பிறகு இந்த கிளற கிளற விளையாட்டுகள் ஒன்றும் செய்யப்படா இதுக்களே, ஏனால் மீன் பிரிஞ்சு வந்துவிடும். கொஞ்சம் கொஞ்சம் இறக்கி இறக்கி கொஞ்சம் மீன் மிதந்து கிடக்குது பாருங்கண்ணே, அது ஒரு சொட்டு தனியாக விடுவாமா, ஏற்கனவே கொஞ்சம் சுடு தண்ணி விட்டு வச்சுருந்தேன் நான். இப்போ இந்த மீன் அப்படியே கிடந்த அவியட்டு, இது மீன் கிடந்த அவி இது. இப்போ நாங்கள் சட்டியை கிளறப்படாது பாருங்க, இப்படி இருக்கா சிலாவி விட வேணும், இப்படியே கிடந்த அவியட்டுக்கும் ஒரு ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவான், இப்போ இந்த இருக்கா சிலாவி விடுவோமா அவியட்டுக்கும். அப்போ தெலுங்கு வருது, சிறியதான் எடுக்கிறேன் சமைக்கிறதுக்கு கதைச்சேன் நான், இன்றைக்கு ஒரு இதாக இதோ பம்பலாக இருந்து கதைச்சி சமைப்போம்னு சொல்லி ஆள் வரே இல்லை. நாளை கல்யாணம் விட்டு போகணுமா இல்லையோ, ஹலோ சரி என்ன வரே இல்லை, ஆ கல்யாணம் விட்டு போகிறதுக்கு ஆயுதங்கள் நடக்குது போல நடக்க, லாஞ்சபுருக்கு போகணும் கேள்விப்பட்டேன், ஓ என்ன உடுப்பாள் எல்லாம் இதாக வேண்டிருக்கியாளோ புதுசாக, இப்போ ஏன் பழைய உடுப்பில் போட்டுக்கொண்டு போகலாம் தானே, உங்கள்கிட்ட இருக்குதானே பழைய செட்டுகள், அதுகளை போட்டுக்கொண்டு போகலாம். ஆ என்ன புதுசாக செட் பண்ணி போட்டுக்கொண்டு போயிடலான்னா மரியாதை இல்லையோ,
ஆ சரி சரி எல்லாம் செய்யுங்க. அது அது பொம்பளைகளில் ஒவ்வொரு கல்யாணத்துக்கும் ஒவ்வொரு சாரி வேண்டி ப்ளவுஸ் வேண்டாம் அங்கே கொடுத்துட்டு போய் அடுத்த நாள் அவசரத்தில் நாளைய கல்யாணம் வேண்டால் நாளை விடியப்புறம் தான் அவர் தஞ்சவரெல்லாம் கொடுப்பார் அப்படி எடுக்கிறவே. ஆ அது சரி சரி. இந்த இந்த விஷயம் என்ன மாதிரி ஏதோ தே தண்ணி வைக்க பூத்தில் தண்ணி விட்டுத்தான் சுடுதண்ணி செய்கிற நீங்கள் என்று சொல்லி நேற்று நான் அன்றைக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்க சொன்னியாள். என்னென்றால் அன்றைக்கு ஒரு நீ சொல்லி வந்ததில்லோ பைப்பு தண்ணியை குடிக்க வேண்டாம், அது வந்து அதில் என்னோ கிருமிகளோ ஏதோ பூச்சி நாசினிகளோ என்னவோ இருக்கன்று சொல்லி ஒரு நீ சொல்லி வந்து சொன்னேன். அப்போ நீர் சொன்னீர் நீங்கள் எப்போவுமே ஒரு நாளுமே தே தண்ணி வைக்கிறதுக்கும் கூட உந்த தண்ணி பாவிக்கிற இல்லை போத்தில் தண்ணிலாம் இதன்றன்னு சொல்லி. அது நல்லதான். ஆ ஆனால் ஒரு விஷயம் இல்லை, இப்போ ஒரு நீ சொல்லி வந்துடுது அதில் அப்படி ஒரு கிருமிகளும் இல்லையா? என்ற கதையை கட்டிடண்டா நீர் சிரிப்பீர். என்ன நடந்ததெல்லாம் பார்ப்போம். வரும் மீன் கொதிக்குது பாரு. என்ன கொஞ்சம் கொதிக்கட்டுக்கு வேணே, பேந்து சிலாய் விட மூட காய்ச்சி போட்டு தான் பேந்து அவிய விட்டாலும் அடிப்பிடிக்க விட்டாலும் விட்டு விடுவேன் காய்ச்சி. இந்த கதையை கேட்ட உடனே நான் எடுக்க பைப்பு தண்ணி தான் குடிக்கிறேன். நான் உபயெல்லாம் உங்கள் அந்த மலைநாட்டில் வர தண்ணி அந்த தண்ணி இந்த தண்ணி என்று சொல்லி ஒவ்வொரு விதம் விதமான வோல்வி கெவியோன் அது நல்லது இதில் கல்சியம் கூட அது என்று சொல்லி வேண்டி குடிக்கிறவே. நான் பைப்பு தண்ணி தான் குடிக்கிறேன். நான் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே என்ன சொன்னால் ஓடி போய் இந்த லிடல் மார்க்கெட் இருக்குது ஜெர்மன் கடை, அது கொஞ்சம் மலிவு தான் சாமான், அந்த மார்க்கெட் இருக்குது அதில் போய் ஒரு 20 கேஸ் தண்ணி வேண்டி அந்த இறக்க முடியாமல் பெரிய கஷ்டப்பட்டு காருக்களையும் விடாமல் இல்லை சின்ன கார் தானே என்ற கார் இல்லை பேருந்து காருக்களையை விட்டு விட்டு வெயிலப்பா இப்போ வெயில் தொடங்கி விட்டது பேருந்து தண்ணி சுடுதண்ணியாகிடும் இதாண்டு போட்டு பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தால் வந்தா பிறகு அவையில் கொண்டுச்சு தான் இறக்கிறது. என்னென்றால் என்ன கொஞ்சம் கணக்க வேலை செய்ய வேண்டாம் என்று சொல்லி போட்டினேன். இந்த ஆப்ரேஷனுக்கு பிறகு ஹார்ட் அட்டாக் வந்தது இல்லையே அந்த ஆப்ரேஷனுக்கு பிறகு ஆனபடியால் நிறைய இறக்கி போட்டு வாரன் பேந்தின்ற மேன் சொல்கிறான். அப்பா அந்த நியூஸ் வந்து ஃபேக் நியூஸ் இப்போ வந்து எல்லாரும் அது அது பிள்ளையான நியூஸ் ஒன்று வந்திருக்கு இதெல்லாமென்ட்டு இப்போ தண்ணி குடிக்கலாமென்ட்டு சொல்லியிருக்கினேன். ஓ அப்போ நாளைக்கு கல்யாணம் விட நான் கொஞ்சம் லேட்டாக தான் வருவேனா? எனக்கு இன்னொரு கல்யாணம் விட கிடாது. சரி நான் போகணும் கட்டாயம் என்ன, அதுவும் முக்கியமான ஆட்கள் சரியான முக்கியமான ஆட்கள் எங்களுக்கு. சரி அப்போ இவ்வளவு முக்கியமான ஆட்கள் தான் அப்போ எல்லாரும் போகல வேணும் இப்போ கலந்து கட்டி தண்ணா வேணும் இது அவையில் குறை சொல்ல இவையில் குறை சொல்ல இதன்னாமல் நான் ஒரு வெள்ளண்ணு அவையின் கல்யாணம் விட 10 மணிக்கு என்றால் 12 மணிக்கு முடிச்சு போட்டு 12 மணிக்கு இறங்கினால் 1 மணிக்கு அங்கே வந்துவிடலாம். சரிதானே, நீர் என்னத்துக்கும் போய் விதாண்டும் உமக்கு பக்கத்துலேயே ஒரு விஷயம் மேசையில் கதிரையை போட்டுவிட்டு எனக்கும் ஒரு இடம் பிடிச்சி வச்சிடும். சரியே வாரன் சரியப்போ வைக்கிறேன். இந்த கரையை அடிப்பிடிக்க போகுது பேந்து தாண்டுவான். சரி நாங்கள் ஐயா இது அந்த அவீரர் இது கொஞ்சம் தண்ணி குழம்பாக இருக்குது இங்கே இப்படியே இறக்குறாண்டாலும் இறக்கலாம் அல்லாட்டி ஒரு முதல் என்னத்துக்கும் உப்பு புளிய பார்ப்போம் அல்லாட்டி இன்னும் கொஞ்சம் இருக வெட்டிக்கும் இறக்கலாம். அந்த ஒரு கதம் போடுற உப்பு புளி காரம் எல்லாம் பிரிக்குது. அப்போ ஆனால் இந்த இதை மனசு கொடுத்தேன்னு நான் மனசுக்கு சூட கிழிக்கண்டா சரியான விருப்பம் பாருங்க. 9 கீழி கிடக்குது நான் நினைக்கிறேன் அவள் 8 தின்பாள் எனக்கு ஒன்றுதான் வேப்பிடன்னு சொல்லி பாப்பம் என்னதுக்கம்மா நான் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு தான் இதென்ன வேணும் நல்லா இருக்குது குழம்பு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கா சிலாவி போட்டு வர முருக்கோ சிலாவை வேணும் இருக்கா அடைக்கட சிலாவை விட்டால் நல்லது தானே. அப்போ சரி சொல்லிட்டு வேறு என்ன ஒரு கொஞ்சம் நேரம் இப்படியே திறந்து விடுவான் வேண்டி திறந்து விடுவேன் நல்லா கொதிச்சு விட்டு அவிஞ்சு போச்சு மீன் தக்கன் அவிஞ்சுவான். கொஞ்சம் நேரம் அவி எடுக்கும் கிடந்து கொஞ்சம் மத்த எடுக்கும் சரியே கொஞ்சம் மத்த எடுக்கும் மத்த வட்டிக்கு நாங்கள் வேண்டு போட்டு சாப்பிடாமல் இன்னும் வெள்ளெண்ணெய் இருந்து இதெல்லாம் ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்க இவன் தான் படம் பிடிக்க வரேன்னு சொன்னவ அது என்னன்னு சொன்னால் ஒவ்வொருக்காக ஒவ்வொரு ரிங் பண்ணும் டெலிஃபோன் அடிக்கும் மனுஷன் டெலிஃபோனோட போனால் எப்படியும் குறைஞ்சது 15 நிமிஷத்துலேருந்து அரை மணித்தாலும் முக்கால் மணித்தாலும் செல்லும். ஒருக்கா மகன் அடிப்பேன் ஒருக்கா அக்கா அடிப்ப தங்கச்சி அடிப்ப ஒருக்கா ஊரில் இருந்து வரும் அப்படி வர வர மனுஷன் இப்போ இன்றைக்கு வந்து 2 மணித்தாலும் டெலிஃபோனுடைய மேலே கெட்டு போடும். நானும் படம் பிடிக்கிறதுக்கு கட்டாயம் ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வேண்டாம்
நல்லொரு வடிவான ஸ்டாண்ட் ஒன்று வேண்டினால் உயர் ஒரு திறந்து இல்லை எனக்கு. நான் அந்த ஸ்டாண்டில் நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்டாண்டை பூட்டி போட்டு இருந்து நானும் கதைச்சு கரையையும் அவிச்சு நானும் உங்களை கூட கொஞ்சம் அவிச்சு படத்தை பிடிக்கலாம். ஆனால் படிக்காத இனி வீடை எல்லாம் கணக்கை நம்பி கொண்டிருக்கப்படாது பாருங்கோ. நான் ஒரு ஸ்டாண்ட் வேண்ட வேணும். இந்த முறை யூடியூப் காசு வரை இப்போ 2-3 மாதமாக யூடியூப் காசு வரையிலையோ, இந்த மாதம் வர மாட்டேன்னு எப்படின்னு நான் இந்த அமேசன் என்று சொல்லி ஒரு வெப்சைட் ஒன்று இருக்குது. அமோசன் என்று சொல்கிறதா எனக்கு சரியாக ஸ்பெல் பண்ண வருது இல்லை. அதிலே ஒரு கிளிக் பண்ணி விட்டேன்னு நான் அடுத்த நாள் வந்துடும் வரட்டுக்கோ. உயிரையெல்லாம் ஒரு கை வாக்குறேன். ஸ்டாண்டாக முதல் வேணும். நேச்ச உடனே சமையலை செய்து போடுவேன். சரிதானே கறிவேடுகம் பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குழம்பு இருக்கல்லோ, இது நான் தாளிச்சு கிழிச்சோன்னு செய்யல, அப்படியே அவிய விட்டது. இப்போ கொஞ்சம் தாளிச்சு போட போகிறேன். சட்டி காயட்டுக்கும் நல்லெண்ணெய் கொஞ்சம் சரி காணும் நினைக்கிறேன். இப்போ எண்ணெய் விட்டாச்சு. எண்ணெயில் கொஞ்சம் கருவேப்பில இடையில கடுகு போகிற மரம் தோணும் பார்த்தீங்களா, அதுதான் முதல் போட வேணும். நம்மளே அப்படி தானே போடுறது. யூடியூப்புகளில் நாங்கள் இந்த சமையல் பார்க்க இந்த முதல் கடுகை போட்டு வடிக்க வேணும்னு சொல்லுவினேன். இப்போ கடுகு வடித்து போட்டு கருவேப்பிலையும் போட்டாச்சு. கொஞ்சம் வெந்தயம் நல்லது, கொஞ்சம் கொஞ்சம் பாசமாக இருக்கும். சின்ன ஜீரம் பெருஞ்சீரத்தை காணையில் சரி ஏன்னா 2 மிளகாயும் போடுவோம். இதோட கொஞ்சம் ஒரு சொட்டு மஞ்சள் சரி வெங்காயத்தை காணையில் வெங்காயம் கொஞ்சம் சில நேரங்களில் வேலை செய்ய மறந்து போவேன். சாமான்களே நல்லா தாளி எடுக்குமா. ஷூ என்னப்பா என்ன வாசம் அடிக்குது. ஆ இது இது சாப்பிடா விடா என்ன. இப்போ மகளும் வருவாள் பேரப்பிள்ளையாலும் ராஜபருவு போட்டினேன். தெரியும் தான் நாளை கல்யாணம் விடண்டான். இன்னைக்கு ராஜபால் கடைசி நேரத்தில் சார் இவ்வளோ சொன்னேன்னு அதெல்லாம் அடுக்க இதான்றதுக்கு சொல்கிறதுக்கு நிற்பினேன். மீன் கறி முடிஞ்சு அதை நிப்பாடி விடுவான் பாருங்கோ. இது கொஞ்சம் தாளி எடுக்கம் முடிஞ்சிச்சு மீன் பாப்பம் பாருங்கோ. அந்த மாதிரி வந்து போச்சு. இது கிளாரிக்க குண்டுடுமன்று சொல்லி எனக்கு ஒரு பயம் வந்து இருக்குது. உங்களுக்கு ஒரு கதை தெரியுமே, செம்மன செல்வியார் என்று சொல்லி புட்டுக்கு மன்னிச்சு வந்த கதை. ஆ இப்போ அங்கே ஒரு வயன் அதிகம் பாண்டிய நாட்டில் அந்த காலத்தில் உடப்பட்டு போச்சான். அப்போ அதில் அப்போ என்ன செய்தார் என்று சொன்னால், அதில் என்னென்றால் எல்லாரும் தங்கின தங்கின பங்குக்கு வந்து அந்த அணையை காட்ட வேணும். செம்மன செல்வி புட்டா வச்சு விற்று கொண்டிருந்தவ, அப்போ அவவுக்கு வந்து ஒரு தரம் இல்லை. அப்போ என்ன இதாருண்டா, நம்ம சங்கரன் இருக்கிறாரல்லோ, சங்கரன் யாருன்னு தெரியுமே, திருநீலகண்டர் சிவருமான். இவர் மாறு வேடத்தில் வந்து அம்மா வேலை இருக்கோ வேலை இருக்கோ வேலை இருக்கோன்னு கேட்டுருக்கிறார். செம்மன செல்விக்கு பெரிய சரியோரு சந்தோஷம். அவரை கண்ட உடனே இந்த வாடாப்பு என்ற பங்குக்கு இந்த அணையோருக்கா காட்டி விடுன்னு கேட்டுருக்கிறார். அம்மா அது சரி, கூலி என்ன தருவியல்ன்னு கேட்டார். அதுக்கு அவ என்ன சொன்னான், என்ன தம்பி வேணும். அவர் சொன்னார், தம்பி இந்த இதால் கலர் வம்பேந்து மீன் இதில் கிடக்குது. அவர் சொன்னார், அம்மா நீங்கள் கூலி ஒன்றும் பெருசாக தர வேண்டாம், நீங்கள் புட்டு அவிக்கிறீங்களோ அதுவும் குடல் புட்டு அவிக்கிறீர்கள், இந்த குடல் புட்டு இல்லை உளிர்ந்து வர புட்டு எல்லாம் வேணாக்கேன்னு சொல்லி. அப்போ உளிர்ந்து வர ஓ மட்டும் சொல்லி போட்டேன். அதே அதே உளிருது அப்போ ஓ மட்டும் சொல்லி போட்டேன். அப்போ அவர் பின்ன என்ன என்று சொல்லி அப்படியே வீட்டில் ஒரு விரத்தை இதை கொடுக்க அந்த புட்டுகள் எல்லாம் உள்ளிடத்தை வாங்கி கொடுத்து அவ்வளோ புட்டும் அவர் தான் சாப்பிட்றார், அவ்வளோ புட்டும் அவர் தான் சாப்பிட்றாருன்னு சொன்னால் இது என்ன கணக்கு. அப்போ புட்டு முழுக்கா மனசி மனசி அவிச்சு கொட்டது இவர் தின்று கொண்டிருக்கிறார். சரி என்று இதை பார்த்தால் அந்த ஊர்காவலர் அரசர் அவைவியல் எல்லாம் வந்து உடனே இவன் என்னடா ஒரு மாயாவியாக இருக்கிறான்னு சொல்லி இதாண்டு போட்டு அவனை கூப்பிட்டு பிடிச்சு வச்சிருந்து நல்ல பிராம்பொண்டு எடுத்து பலாரெண்டு முதுகில் ஒரு அடி. இதில் அந்த அந்த முதுகில் இப்படி இப்படி தான் நெஞ்சு தான் அடித்தவன் அடிக்க எல்லோருக்கும் பட்டுதான். அது என்னடா அவருக்கு அடிக்க எல்லா இடமும் பிறகுது பட்டுதான். அதுக்கு பிறகுதானே இந்த முதுகில் ஒரு கூடி இருக்குன்னு சொல்லுவீங்க. உண்மைதானே உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் இந்த கொமெண்ட்ஸ் பாக்ஸில் இதை பற்றி இருக்க எனக்கு சொல்லுங்க. இந்த கூடு அப்படித்தானோ வந்ததுன்னு சொல்லி இப்போ நான் இதில் தாளிச்ச இதில் கொஞ்சம் எண்ணெயை இப்படி விட்டு கொஞ்சம் கடைசியாக கொஞ்சம் நல்லெண்ணெய் விடுறது நல்லது. விட்டுவிட்டு ஒரு கச்சிலாகி விட்டால் மீன் வேலை முடிஞ்சுது. இது முடிஞ்சுது. இனி நாங்கள் சாப்பிடுவோம்.
பார்த்தீங்களா என்ன மாதிரி மீன் கறி உண்டு? பெருசாக மீன் கிடையில என்ன மாதிரி வச்சிருக்கிறேன்னு சொல்லி. சரி வாங்க மக்களே, நாங்கள் சாப்பிடுவோம். சாப்பிட படித்திருக்கே கண் பட்டதாலும் தன் மேனியிலே புண்பட்டதோ அதை நான் அறியேன். புண்பட்ட செய்தியை கேட்டவுடன் அந்த பெண்பட்ட பாட்டை யார் அறிவார்? அந்த பெண்பட்ட பாட்டை யார் அறிவார்? பண்ணா படித்தாலும் உங்கண்ட வீவர் நான் நலமடைய வாழ்த்துக்கள். பாருங்கோ சூட மீன் குழம்பும் சாப்பிட போகிறேன். சோறும் குத்தரிசி சோறும் சூப்பராக இருக்கு. அந்த உறவுகளே, இந்த சமையல் காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால், உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அடுத்த சமையல் காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் உங்கள் தமிழ் கிழவன்.